السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، وبعد. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய பாடம் பாபு மன் தபர்ரக பி ஷஜரத்தின் அவ் ஹஜரின் அவ் நஹ்விஹிமா, மரங்களை கொண்டு அல்லது கற்களை கொண்டு அல்லது இவை போன்றவைகளை கொண்டு பரக்கத்துக்காக அவற்றை நாங்கள் பாவிப்பது அல்லது வணங்குவது என்பது பற்றி வந்திருக்கிற பாடம். இந்த பாடத்தில் இமாம் அவர்கள் சூரா அன் நஜ்முடைய 19 தொடக்கம் 22 வரையான ஆயத்துகளை முதலாவது இந்த பாடத்துக்கு ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். அதிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், அஃபர ஐதுமுல் லாத வல் உஸ்ஸா ومنات الثالثة الأخرى عليكم الذكر والأنثى وله الأنثى تلك إذن قسمة ضيزى. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குரைஷி குஃபார்கள் மூன்று வகையான சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். சில கோத்திரங்கள், அதில் ஒன்று அல்லாத் என்று சொல்லக்கூடியது, மற்ற ஒன்று உஸ்ஸா என்று சொல்லக்கூடியது, மற்ற மூன்றாவது மனாத் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த மூன்று கடவுள்களும் மூன்று வித்தியாசமான கடவுளாக அந்த மக்கள் இதை பார்த்தார்கள். அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் லாத்தை உஸ்ஸாவை மூன்றாவதாக இருக்கிற மனாத்தை அவதானித்து பார்க்கவில்லையா? இந்த மூன்றையும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பெண் குழந்தைகள், பெண் குமாரர்கள் என்று சொல்லி வணங்கினாங்க. அதனால தான் அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், அலக்கும் ஜக்கரு வலகுல் உன்சா. ஏன்னா எங்களுக்கு தெரியும், அன்றைய ஜாஹிலிய கால மக்கள் பெண் குழந்தைகள்னா அவங்களுக்கு கண்டு காட்ட இயலாது, அது பெரிய ஒரு அவமான சின்னமாக அவர்கள் பார்த்தார்கள். அதனால தான் பெண்கள் அவங்க குழி தோண்டி புதைத்த வரலாற்றை பார்க்குறோம். ஆனால் இந்த மூன்று சிலைகளையும் என்ன சொன்னாங்கன்னா அல்லாஹ்வுடைய பெண் குழந்தைகள் சொன்னாங்க. அதுதான் அல்லாஹ் இங்கே கேட்குறான், உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் வேண்டும், நீங்கள் அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஏற்று கொண்டிருந்தவங்க தானே, உங்களோட கடவுள் என்று சொல்கிறவங்க அல்லாஹ்வுக்கும் பெண் குழந்தைகள் இருக்கணும் மட்டும் விரும்புகிறீங்க, இது என்ன பங்குடப்பா என்று அல்லாஹ் கேட்குறான். தில்க இதன் கிஸ்மத்தும் லீசா, இது என்ன பெரிய அநியாயமான பங்குடு, உங்களுக்கும் ஆம்பளை பிள்ளைகள் வேணும், அல்லாஹ்வுக்கும் பொம்பளை பிள்ளைகளை நீங்கள் வச்சுக்கணுமா? ஒரு வகைக்கு புள்ளன் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் உங்களுக்கு விரும்புகிறதையாவது அல்லாஹ்வுக்கு நீங்கள் விரும்பலையே, இன்னொரு மோசமான பங்கீடு என்று அல்லாஹ் இதில் கேட்குறான். இந்த இதில் லாத் என்கிறத பொறுத்த வரைக்கும் இதில் இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. அதாவது முதலாவது அவங்க வணங்கினது அல்லாத் என்கிற இந்த கடவுள், இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்லடியார், ஒரு நல்லடியார் இந்த உலகத்தில் அன்றைய தினம் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர். இவர பண்பு ஒன்று இருந்துச்சு என்று சொன்னால், அன்றைக்கு மக்காவை காபாவை ஹஜ்ஜி அதாவது ஆலயத்தை வணங்குறதுக்காக வருபவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முந்தையும் ஆலயம் வணங்கப்பட்டு கொண்டது. எங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை புனர்நிர்மாணம் செஞ்சதிலிருந்து ஏதோ ஒரு வகையில் அந்த மக்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க. அப்படி அந்த ஆலயத்துக்கு வணக்கத்துக்காக வருகிற மக்களுக்கு இவர் இந்த கஞ்சி காய்ச்சி அவங்களுக்கு ஆகாரம் அளித்து உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதராக அவர் இருந்தார். இவர் மரணித்த உடனே என்னஞ்சாங்கன்னா, இவர் அடக்கப்பட்ட இடத்துல ஒரு கபரை கட்டி போட்டாங்க. கபரை கட்டி
வணங்கி கொண்டிருந்தார்கள். இன்னொரு கருத்து சொல்றாங்க, அதாவது இது தாயிப் ஏரியாவில் தான் இருந்துச்சு. இந்த தாயிப்பில் இருந்த சகிப் கோத்திரத்தினர் இவங்க தான் அதை வணங்கி கொண்டிருந்தாங்க. அங்க ஒரு கல்லை வச்சு கொண்டு அவங்க வணங்கினாங்க அப்படின்னு இன்னொரு கருத்து சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் இதை அறிஞர்கள் சொல்லக்கள சொல்றாங்க, இது நல்ல மனிதர்கள் கபரை கட்டி அந்த இடத்துல கல்லும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த இடத்தில் அந்த முழுமையான ஒரு வணக்கம் நடைபெற்று கொண்டிருந்தது. மக்கள் எல்லாம் அந்த இடத்த போய் பரக்கத்துக்காக போய் தங்களோட பிரச்சனைகளை சொல்லுவாங்க, அதில் பரக்கத்து பெற்றுக்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னர் முகீரத் இப்னு ஷுபா என்ற ஒரு நபி தோழரை, இஸ்லாம் பரவியதற்கு பின்னால் மக்களிடத்திலே ஓரளவு வேரூன்றியதன் பின்னால் முகீரத் இப்னு ஷுபா என்கிற நபி தோழரை அந்த ஏரியாவில் இந்த சகிப் கோத்தனத்தினர் நிறைய இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. தாயிப் ஏரியாவில் வந்ததுக்கு பின்னாடி இந்த முகீரத் இப்னு ஷுபா என்கிற நபி தோழரை கொண்டு நபி அவர்கள் அதை தரைமட்டமாக்கி இடித்து அப்படியே அகற்றி விட்டார்கள் என்று நாங்கள் பார்க்குறோம். அடுத்த இரண்டாவது இது அந்த அல்லாத், இரண்டாவது உஸ்ஸா என்கிற ஒரு கடவுளை அவங்க வணங்கினாங்க. இந்த உஸ்ஸாவை பொறுத்த வரைக்கும் இது மக்காவுக்கும் தாயிபுக்கும் இடைப்பட்ட இடத்துல வாதி நஹ்லா என்று சொல்ற ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்த மூன்று மரங்கள், அந்த மரங்கள் அந்த மக்களிடத்துல ஒரு பரக்கத்து பொதிந்த மரங்களாக இருந்துச்சு. அந்த மரத்துக்கிட்ட போய் அவங்க தங்களோட தேவைகளை மரத்தில் முன்வைக்க ஆரம்பித்து அதை வணங்கி கொண்டிருந்தாங்க. அந்த மரத்தை சுற்றி ஒரு இடத்தையும் கட்டி கொண்டாங்க. கட்டி கொண்டு அதுக்கண்டு அதை பராமரிக்கிறதுக்கண்டு சிலர் இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு பொம்பளை இருந்தா, அந்த பொம்பளை வந்து குறி சாஸ்திரம் சொல்கிறேன், அந்த மரத்தில் இருந்து அப்படியாக ஒரு இடம் அது, அதான் உஸ்ஸாங்கிறது. இப்படி இவ தான் அந்த மக்களை வழி எடுத்து கொண்டு இருந்தாங்க. அந்த மக்கள் எல்லாம் போய்கொண்டு இருந்தாங்க. பிறகு மக்கா வெற்றியின் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துக்கு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புறாங்க. அனுப்பி அதை அப்படியே மரத்தை எல்லாம் பட்டி தரமாட்டமாக்கிட்டு வாங்கண்டு சார், அதை அப்படி உஸ்ஸாவை அழிச்சிட்டு வாங்கண்டு சரி அனுப்புறாங்க. உஸ்ஸாவை அழிச்சிட்டு வாங்கணும்னா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அந்த மூணு மரத்தையும் பட்டி துப்புரவாக்கி அந்த இடத்த மட்டமாக்கி போட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன சரியான இடம் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் அல்லாஹ் தூதர், இல்லை நீங்கள் இன்னும் உஸ்ஸாவை அழிக்கலைன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சஹாபி திரும்ப போகிறாங்க அந்த இடத்துக்கு. திரும்பி போனால் அதை பாதுகாத்திருக்கிற அந்த பராமரிப்பு, அதாவது ட்ரஸ்டிஸ் என்று சொல்கிறாங்க, இருந்தாங்களே அவங்களாம் எங்களை கண்டோன்னு ஓடிட்டாங்க. ஓடினா இன்னொரு பொம்புல அப்படி தலையை விரிச்சு போட்டுக்கொண்டு நிர்வாணமாக வாரான். அப்போ ஹாலித் பின் வலித வலியலானவங்க போய் அவளை போய் தலையில் வெட்டி அவளையும் கொலை செஞ்சுட்டு திரும்ப வந்து சொன்னாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தூதர், இப்படி போனேன், இப்படி நடந்துச்சு, இப்படி ஒரு பொம்பளை வந்தா நான் கொண்டுட்டு வந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதான் உஸ்ஸா, நீ கொண்ட அந்த அவள் தான் உஸ்ஸா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவள் அந்த மூன்று மரத்தையும் வச்சு கொண்டு அந்த இடத்துல அவ தான் அதை நிர்வகித்து கொண்டிருந்தது. அவகிட்ட தான் மக்கள் போய் வணங்க கொண்டிருந்தாங்க. இந்த மரங்கள்லையும் பரக்கத்து பெற்று கொண்டு வந்தாங்க. இது இரண்டாவது உஸ்ஸா என்கிற அந்த மக்கள் வழங்கிய மரமும் அதை ஒட்டிய அந்த உஸ்ஸா என்கிற பெண்ணும். மூன்றாவது அல்லாஹ் இங்கே சொல்கிற அந்த வசனத்தில் மனாத், மனாத், மனாத்தை பொறுத்த வரைக்கும் இது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் இருந்த ஒரு கட்டடம், ஒரு கல். அந்த இடத்துல இது வணங்கப்பட்டு கொண்டிருந்து, இது ஹவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர் தான் பெரும்பாலும் வணங்கக்கூடிய ஆக்களாக இருந்தாங்க. இதுவும் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில்
இல்லை அது ஒழிக்கப்பட்டது. அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த லாத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்லடியார், ஒரு நல்லடியார். உசாவை பொறுத்த வரைக்கும் மரம் அதையொட்டி அதை வழிநடத்திய ஒரு பெண். மனாத்தை பொறுத்த வரைக்கும் கல் அல்லது ஒரு பில்டிங், ஒரு கட்டிடம், கல் அல்லது கட்டிடம். அப்போ இங்கே மூணு விதமான வகையே கடவுளாக எடுத்துக்கொண்டு அந்த மக்கள் வணங்கிக்காங்க. ஒரு நல்லடியாரை வணங்கி இருக்கிறாங்க, ஒரு மரம் மரத்தை வணங்கி இருக்கிறாங்க, இங்கே கல் கட்டிடம் போன்றவற்றை வணங்கி இருக்கிறாங்க. இப்போ இது எந்த ரூபத்தில் இருந்தாலும் இவை எல்லாமே அல்லாஹ்வினுடைய படைப்புகள். இப்போ இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கண்டிக்கிறான், இவைகளை நீங்கள் வணங்கப்படாது. இதேமாரி செஞ்சுன்னா வணங்கினு சொன்னால் எங்களுக்கு தெரியும், அந்த கால மக்கள் போய் அல்லாவை முட்டு போட்டு அவங்க வணங்கல்ல. ஆனால் அல்லாவை குர்ஆனில் சொல்கிறோம் தானே, நீங்கள் இப்போ வணங்குறீங்கன்னு கேட்டால் மா நஅபுதுஹும், நாங்கள் இவைகளை வணங்கல்ல. இவைகிட்ட நாங்கள் ஏன் போகிறோம்னு சொன்னால் லியோ கர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவைகள் வந்து அல்லாவுட்டே கிட்ட நெருக்கி வைக்கும். அப்போ பரக்கத்துக்காக போனாங்க. இப்போ நம்ம நல்ல கர்மம் ஒன்று செய்யணும்னா அங்கே ஒரு நேர்ச்சி இடத்துக்கு போய் கொடுத்துட்டு போவாங்க, அல்லது ஒரு தேவை நிறைவேறணும்னா இங்கே போய் முறையிட்டு என்ன அதில் பதக்கத்தை பெற்று கொண்டு போவாங்க, அல்லது என்னது ஒரு யுத்தத்துக்கு போகணும்னா தண்டை வாழை கொண்டு போய் அந்த மரத்தில் தொங்க வச்சு வச்சா அது பதக்கத்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் அந்த வாழால் யுத்தம் செஞ்சால் நாங்கள் என்ன செய்யலாம், வெற்றி அடையலாம். இப்படியான அந்த நம்பிக்கையில் பரக்கத்துக்காக செய்யற, இப்படி எஞ்சத்தை தான் அல்லாஹ் இங்க வணக்கம் என்று நமக்கு சொல்லி காட்டுறான். இது என்ன செய்யாது, கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது. இதே ஸ்டைல வந்து இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில் நாங்க நிறைய பார்க்கிறோம், கல்லுக்கிட்ட வைத்தியம் செய்ய போனாக்களை எங்கட பாதையில் நாம கேள்விப்பட்டிருப்போம். அங்க ஒரு கல் இருக்காம அந்த கல்லு போய் கல்ல காலை வச்சா விஷத்துகளுக்கு தான் அது வரும். கல் கல்லுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அப்போ ஒரு சந்தேகம், அப்பயே நாம ஹஜருல்ல சொத்து கல்ல முத்தம் முடுறது, ஹஜருல்ல சொத்து கல்ல வந்து நாங்கள் வணங்கல்ல, அது அல்லாஹ்வுடைய தூதர் முத்தம் விட்டதுக்காக நாங்கள் முத்தம் முடுறோம். அதுதான் தெளிவாக சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரியில் வர செய்தி நமக்கு தெரியும். ஹஜருல்ல சொத்து கல்ல முத்தம் விட்டு சொன்னாங்க, நீ ஒரு கல், லா தன்ஃபா வலா ததுர், உன்னால எந்த கெடுதியையோ எந்த நிலவையோ ஏற்படுத்த முடியாது. லௌலா ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பல்துக்கி மா கப்பல்துக்கி, உன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட நான் கண்டிராது விட்டால் நான் உன்னை முத்தமிடையே மாட்டேன், ஏன்னா உன்னால எதுவும் செய்யல. அப்ப நாங்க வந்து அந்த காபாவில் இருக்கிற ஹஜருல் அஸ்வது கல்ல முத்தமிடுறங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை முத்தமிட்டு காட்டி முத்தமிடுங்கன்னு சொன்ன அந்த வழிபாட்டுக்காகத்தானே ஒழிய அந்த கல்ல வணங்குறதுக்காக இல்லை. அல்லாஹ் தூதர் அல்லாஹ் சொன்னதுக்காகத்தான் அதை செஞ்சாங்க. இப்போ நாங்கள் சுஜூத் செய்கிறோன்னா யாருக்கும் சுஜூத் செய்யணும், அல்லாஹ் தவிர யாருக்கும் சுஜூத் செய்யலை. அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தை படைச்சு போட்டு என்ன சொன்னான், நீங்கள் ஆதமுக்கு சுஜூத் செய்யணும்னு மலக்குகளுக்கு சொன்னான். மனிதனுக்கு சுஜூத் செய்யலாமா, செய்யலாது. அங்கே என்ன நடந்தது, அல்லாட கட்டளைக்கு அடி மனிதர்கள் தான், அல்லாஹ் சொன்ன செய்யறது. அதை செய்யாதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் இபிலிஸ்ல நிலைமை இப்படி போய் கிடாது, அவன் நம்மளை வழி எடுத்து கொண்டு இருக்கிறான். அப்ப இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுங்கிறதும் நாங்க அந்த கல்லுக்கு எந்த இதுவும் கிடையாது, அது முத்தமிடல கூட ஒன்றும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத்தமிட்டாங்க, அதுக்காக முத்தமிடுறோம், அவ்வளவுதான். எனவே அல்லாஹ் அல்லாத எந்த ஒன்றிடத்திலும் பரக்கத்தை நாங்கள் தேடி போக முடியாது என்பதை இது நமக்கு சொல்லுது. அதுக்கு ஆதாரம் ஒரு ஹதீதையும் இமாம் அவர்கள் கொண்டு வராங்க, அந்த ஹதீதை பார்த்துட்டு முடிச்சிருவோம். அபு வாக்கித் அல் லைதி என்கிற நபித்தோழர், இவர் பத்ரில் பங்கெடுத்து கொண்ட ஒரு நபித்தோழர், இவர் சொல்கிறார், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹுனைன் யுத்தத்துக்கு போனோம். அந்த போகிற வழியில் ஏன்னா அதிகமானவங்க எங்களில் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தாக்களை இருந்தோம், சரியா இஸ்லாத்தை பற்றி தெரியாது. அப்படியே போக்கில் இந்த முஷிரிக்கீங்கள் பரக்கத்துக்காக தங்களோட வாழை கொழுவி பரக்கத்தை பெற்று யுத்தத்துக்கு போகிற ஒரு மரத்தை நாங்கள் வழியில் சந்தித்தோம்.
சந்திச்சு இதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நாங்கள் கேட்டோம், அல்லாஹ்வோட தூதரே இப்படி வாழை கொழுவி பறக்கத்தை பெற்று போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மரம் இருக்கு, அது மாதிரி எங்களுக்கு ஒரு மரத்தை காட்டுங்களேன் உருவாக்கி தாங்களேன்னு நாங்கள் கேட்டோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் அண்டாங்க. இன்னொரு ஆச்சரியமான கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட பனு இஸ்ரவேலர்கள் கேட்ட மாதிரி ஒரு கேள்வி இல்லையா கேட்குறீங்க, என்னஞ்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து பனு இஸ்ரவேலர்கள் அப்படி போக்கில் சிலைகளை கண்டா மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டாங்க அவங்களுக்கு சிலை இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு கடவுளை உருவாக்கி தாங்க வணங்குறதுக்கு அண்டு சொல்லி, அது மாதிரி இல்லையா இருக்கு உங்களோட கேள்வி அண்டு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் இன்னும் அறியாத மக்களாக இருக்கிறீர்கள், இந்த யகூதி நசாராக்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் அணு அணுவாக பின்பற்றக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். எனவே இந்த மரங்களை பறக்கத்துக்காக என்றைக்கு நீங்கள் அதை தான் கொண்டு கட்டி வச்சு போட்டு வருவாங்க, சில மரங்களில் நாங்கள் பார்க்குறோம் நிறைய மரங்களை வணங்குற மக்கள் நம்முடைய காலத்துலேயும் இருக்கிறாங்க, இப்போ மாற்று மதங்களில் இருக்கிறாங்க பார்க்குறோம். எனவே இந்த வழிபாடுகள் என்பது முழுக்க தவிர்க்கப்பட வேண்டும். எனவே மரத்துக்கு எந்த ஒன்றுக்கும் எந்த ஒரு சக்தியும் கிடையாது என்பதை இது நமக்கு சொல்லி காட்டுது. எனவே பறக்கத்து என்று சொல்லிட்டு எந்த மௌலானோட கையை பிடிக்கிறதோ அல்லது யாரையாவது காலை பிடிக்கிறதோ கபர்களிடத்தில் போகிறதோ அல்லது கல்லுகளிடத்தில் அந்த கல்லுக்கு சக்தி இருக்கன்னு இணங்கி அதுக்கு அதில் நோய் நொம்பலங்களுக்கு நிவாரணம் தேடி போவதோ இணை வைத்தலின் என்றும் உள்ள விஷயம் என்பதை இது நமக்கு சொல்லுதோ. எனவே இதில் அது நடக்கும் என்று முழுமையாக அதில் நம்பிக்கை வச்சோம்னா பெரிய இணை வைத்தலாக போகும், இதனூட அல்லாஹ் நிறைவேற்றுவான்னா சின்ன இணை வைத்தலை கொண்டு போய் சேர்க்கும். எனவே எந்த வகையிலும் அல்லாஹ் அல்லாத நபி அவர்கள் காட்டித்தராத வழிமுறைகள் அல்லாத எந்த ஒன்றையும் எங்களோட நோய் நிவாரணங்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை இந்த பாடத்தில் நாங்கள் படித்துக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடத்தை நாங்கள் அவதானிப்போம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இந்த இப்போ படித்த பாடத்தில் மட்டுமே டவுட் இருக்குதா? இன்னும் அநேக வார்க்கறிஞர்கள் உரையாற்றிய உள்ளத்தை தொடும் உருக்கமான உரைகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் மற்றும் அனைவருக்கும் பயனுள்ள அரிய நூல்கள் வீடியோ மற்றும் ஆடியோ சீரிஸ்கள் இரவலாகவும் விலையாகவும் பெற்றுக் கொள்ள நாட வேண்டிய இடம் தாருத் தௌஹீத் இஸ்லாமிய நூலகம், தைக்காவிதி கல்முனை, ஸ்ரீலங்கா.